சட்டரீதியாக அனுமதிக்கப்பட்டதை விடவும் அதிக பில்லியன்களை கடன் பெற்ற கோட்டாபாய அரசாங்கம் ஆதாரங்களை அம்பலப்படுத்திய நிறுவனம் வடக்கில் கொரோனா தொற்றுக்குள்ளான நால்வர் தொடர்பில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி வெளியிட்டுள்ள தகவல் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தொலைபேசி மூலம் கோட்டாபாயவிடம் வழங்கிய உத்தரவாதம் கூட்டமைப்பின் நேசக்கரம் எமக்கு இப்போது பலம் தமிழரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு என்கின்றார் மஹிந்த ஈரானில் சக்தி வாய்ந்த நிலநடக்கம் வடகொரியாவிலிருந்து சீனாவுக்கு தகவல் அனுப்பிய கிம் ஜாங் உன் நாற்பத்தி ஐந்து புலம்பெயர்ந்தோரை மலையுச்சியிலிருந்து ஆற்றில் தள்ளி படுகொலை செய்த காவலர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வேதனை ஜெர்மன் ஹோட்டலில் இருபது அழகிகளுடன் ஊரடங்கை செலவிடும் தாய்லாந்து மன்னர் சட்டரீதியாக விட அதிகமாக பல பில்லியன் ரூபாய்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடனாக பெற்றுள்ளமை ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்த ஆண்டின் இறுதி நான்கு மாதங்களில் மாத்திரம் பன்னிரண்டாயிரம் கோடிகளை அரசு கடனாக பெற்றுள்ளதாக இலங்கையில் பொருளாதார நெருக்கடியின் தீவிரத்தை வெளிக்காட்டும் வகையில் தலைநகரை மையமாக கொண்டு செயற்படும் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்களின் ஊடாக தெரியவந்துள்ளது கடந்த அக்டோபரில் நாடாளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கணக்கறிக்கைக்கு அமைய ஜனவரி ஏப்ரல் காலத்திற்காக பெற்றுக் கொள்ளக்கூடிய கடன் தொகை எழுநூற்று இருபத்தி ஒரு பில்லியன் ரூபாய் மாத்திரமே என குறிப்பிடப்பட்டுள்ளது அறிக்கைக்கு அமைய இலங்கை அரசு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எண்ணூற்று நாற்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் வரை கடன் பெற்றுள்ளமை தெரியவந்துள்ளது கடன் வரம்பை மாற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மாத்திரமே காணப்படுவதாக நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தை மீளக் கூட்டுவதற்கு பல்வேறு காரணங்கள் தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த விடயம் மிக முக்கியமானது என வெரைட் ரிசர்ச் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனரும் பொருளாதார நிபுணருமான நிசாந்த டி மெல் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் கொரோனா தொற்று தொற்றுநோய் காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார சரிவு உட்பட நாடு எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தின் ஊடாக மாத்திரமே தீர்க்க முடியும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த வாரம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் தெரிவித்திருந்தது திரைசேரி பட்டியல்கள் பத்திரங்கள் மற்றும் பிணை பத்திரங்களை வழங்குவதன் மூலம் கடந்த நான்கு மாதங்களில் அரசாங்கம் அதிக கடனை பெற்றுள்ளது அதன் பெறுமதி எழுநூற்று நாற்பத்தி இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாயாகும் மீதமுள்ள வெளிநாட்டு கடன் சீனாவினால் வழங்கப்பட்டுள்ளதோடு அதன் பெறுமதி தொன்னூற்று ஆறு தசம் நான்கு பில்லியன் ரூபாயாகும் கடனிலிருந்து தப்பிக்க அரசு ஊழியர்களின் சம்பளத்தை வழங்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கோரிக்கை விடுத்து மறுதினமே வெரைட் டிசர்ட் இந்த தகவலை வெளியிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான வடபகுதியைச் சேர்ந்த மேலும் நான்கு பேர் முழுமையாக குணமடைந்துள்ளனர் என்று யாழ் யாழ்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் ரணவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குணமடைந்த நான்கு பேரும் இன்று தத்தமது வீடுகளுக்கு வந்து சேர்வார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தினைச் சேர்ந்த பதினேழு பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான நிலையில் சிகிச்சைக்காக நாட்டில் உள்ள கொரோனா சிறப்பு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனா் அவர்களின் ஏற்கனவே பத்து பேர் முழுமையாக குணமடைந்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் மேலும் நான்கு பேர் தற்போது முழுமையாக குணமடைந்துள்ளனர் அவர்கள் இன்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் மேலும் மூன்று பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு உதவிகளை வழங்க தயார் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ரோபர்ட் சார்லஸ் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபாயவிடம் தெரிவித்துள்ளார் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாயவிற்கு இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் நிலவி வரும் நீண்டகால உறவுகளை மேலும் பலப்படுத்திக் கொள்ள விரும்புவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்று அனர்த்தம் தொடர்பிலும் இரு நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு தேவையான வெண்டிலேட்டர் கருவிகளை வழங்க தயார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் மாளிகை கூட்டத்தை புறக்கணிக்கக்கூடும் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் தமிழ் மக்களின் நன்மை கருதி நாட்டின் நலன் கருதி சம்பந்தன் தலைமையிலான கூட்டமைப்பினர் பங்கேற்றனர் அது மாத்திரமன்றி நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் அரசுக்கு ஒத்துழைப்பு தருவதாகவும் அவர்கள் உறுதி அளித்துள்ளனர் இது எமக்கு பலமாக அமையும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த திங்கட்கிழமை அலரி மாளிகை கூட்டத்திலும் அன்றைய தினம் மாலை எனது வீட்டில் நடைபெற்ற சந்திப்பிலும் கூட்டம் அமைப்பினர் முன்வைத்த கோரிக்கைகளை நாம் பரிசீலித்து வருகின்றோம் அந்த கோரிக்கைகளில் பெரும்பாலானவை தமிழ் மக்கள் சார்பாகவே இருக்கின்றன எனவே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு படிப்படியாக தீர்வு காண வேண்டும் என்பதில் அரசு உறுதியாகவே இருக்கின்றது எனது அழைப்பு கூட்டமைப்பினர் என்னை வந்து சந்தித்தமை தொடர்பில் எதிரணியில் உள்ள சிலர் விசமத்தனமாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இதிலிருந்து அவர்கள் அரசியல் லாபம் தேடுகின்றனர் என்பது வெளிப்படையாக புலனாகின்றது எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் உரிய பதிலை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளாா் ஈரானில் ஏற்பட்ட சக்திவாய்ந்த வாய்ந்த நிலநடுக்கத்தினால் ஒருவர் பலியானதாகவும் ஏழு பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஈரானின் தலைநகர் தெஹ்ரானின் வடக்கு பகுதியில் உள்ள தமாவான் பகுதியில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து தசம் ஒன்றாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தின் ஆழம் பத்து கிலோமீட்டர் ஆழம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலநடுக்கத்திற்கு தற்போது வரை ஒருவர் பலியானதாகவும் ஏழு பேர் காயமடைந்ததாகவும் அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட முழுமையான பாதிப்புகள் குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை என ஊடகங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரசை திறம்பட கட்டுப்படுத்திய சீனாவை வடகொரிய அதிபர் கிம் பாராட்டியுள்ளார் கொரோனா வைரஸ் பரவியதற்கான மையமாக இருந்த சீனா கொரோனா வைரஸில் இருந்து எண்பத்து ஐந்து வீதம் நீங்கி தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது இந்த நிலையில் தனது உடல்நலம் தொடர்பாக கடந்த சில நாட்களாக நீடித்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தியதற்காக சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை தொடர்பு கொண்டு பாராட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் வடகொரியாவின் அரசு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கொரோனாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற சீனாவுக்கு வடகொரிய அதிபர் கிம் பாராட்டு தெரிவித்துள்ளார் மேலும் கிம் உடல்நலம் குறித்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் விசாரித்தார் என்று கூறப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இருபது நாட்கள் காணாமல் போயிருந்ததாக கூறப்பட்ட அவர் இறந்துவிட்டதாகவும் எழுந்து நடக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடகொரியாவிற்குள் கொரோனா பரவியதா அல்லது அந்த நாடு கொரோனா தொடர்பான தகவல்களை மறைத்துள்ளதா என்பது தொடர்பில் தொடர்ந்து மர்மம் நீடிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானிய எல்லை காவலர்கள் இந்த மாதத்தில் ஈரானுக்குள் செல்ல முயன்ற ஆப்கானிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை துப்பாக்கி முனையில் கட்டாயப்படுத்தி மலையுச்சியிலிருந்து ஆற்றில் தள்ளி கொலை செய்ததாக ஆப்கானிய சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் வர்த்தக பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை பகிர்ந்து கொள்ளும் அண்டை நாடுகளான ஆப்கான் இடையே நெருக்கடியை தூண்டியுள்ளது போன்ற நிகழ்வு தனது மண்ணில் நடந்ததாக ஈரான் மறுத்துள்ளது ஹிரூத் ஆற்றில் இருந்து கடந்த இரண்டு நாட்களில் பன்னிரண்டு சடலங்களை வீட்டுள்ளதாக ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் வியாழக்கிழமை தெரிவித்தனர் உறுதிப்படுத்தப்பட்ட இறப்பு எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளது இந்த சம்பவம் மே முதலாம் திகதி நடந்ததாக ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளும் உயிர் தப்பியவர்களும் கூறுகின்றனர் ஹெராட்டில் இருந்து ஈரானுக்குள் நுழைய முயன்ற ஐம்பத்து ஏழு பேர் கொண்டு குழு ஈரானிய எல்லை காவலர்களினால் சிறைபிடிக்கப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் மேற்கு ஹெராத் மாகாணத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஹிபுபிர் ரஹ்மான் பித்ராம் தெரிவித்தார் இந்த தொழிலாளர்கள் ஈரானிய படைகளினால் காவலில் வைக்கப்பட்டனர் என்றும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு ஆப்கானிஸ்தான் தொழிலாளர்கள் ஆற்றின் கரையில் கொண்டுவரப்பட்டு தாக்கப்பட்டனர் என்றும் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பிச் செல்ல ஆற்றில் குதிக்க உத்தரவிட்டனர் என்றும் அவர் கூறினார் பின்னர் கூடியவர்கள் ஆழமான வேகமாக ஓடும் மலை நீரோட்டத்தில் குதித்தனர் மற்றவர்கள் அடித்தும் மிரட்டியும் குதிப்பதற்கு அச்சுறுத்தப்பட்டனர் என்று ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி அஸ்ரப் ஹானியின் அரசு விசாரணைக்கு நியமிக்கப்பட்ட பதினாறு பேர் கொண்ட குழுவைச் சேர்ந்த ஒருவரான பித்ராம் கூறினார் ஈரானிய பாதுகாப்பு படையினரால் ஆற்றில் தள்ளப்பட்டு ஐம்பத்தி ஏழு தொழிலாளர்களில் பன்னிரண்டு பேர் மட்டுமே உயிர் பிழைக்க முடிந்தது என்று பித்ராம் கூறினார் அதாவது நாற்பத்தி ஐந்து பேர் இறந்திருக்க வேண்டும் மேலும் துர்க்மெனிஸ்தானில் வடக்கே ஐந்து சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன என அவர் குறிப்பிட்டார் உலகமே கொரோனாவை கண்டு நடுங்கி போயிருக்கும் நிலையில் தாய்லாந்து மன்னர் தாமும் தன்னை ஜேர்மன் ஹோட்டல் ஒன்றில் முடக்கிக் கொண்டுள்ளார் ஆனால் தனியாக அல்ல இருபது அழகிகளுடன் விருப்பப்பட்ட பெண்களையெல்லாம் மனைவியாகவும் காதலியாகவும் வைத்துக் கொள்ளும் குணம் கொண்டு தாய்லாந்து மன்னர் ஊரடங்கை செலவிடுவதற்காக ஜேர்மன் ஹோட்டல் ஒன்றில் தங்கியுள்ளார் அவர் அங்குள்ள ஹோட்டல் ஒன்றில் நான்காவது தளம் முழுவதையுமே தனக்காக முன்பதிவு செய்து கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது பிரித்தானியாவின் சிறப்பு போன்று சீருடை அணிந்த ஒரு கூட்டம் பாலியல் வீரர்கள் அவருடன் இருக்கின்றார்களாம் அத்துடன் அந்த ஹோட்டலில் மன்னரும் அழகிகளும் தனித்திற்கும் உல்லாச அறை ஒன்றும் உள்ளதாம் இதிலே மன்னருடன் நேரம் செலவிட பெண்கள் போட்டியிடுவதும் ஏனென்றால் அதற்காக அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பெரும் தொகை அளிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் விருப்பமே இல்லாமல் மன்னரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இளம் பெண்களும் இருக்கின்றார்கள் இப்படி அவர்கள் மன்னரின் விருப்பத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நேரிடும் பின்விளைவுகளுக்கு அஞ்சி அவர்கள் வேறு வழியின்றி இதை செய்கின்றார்கள் இதற்கிடையில் ஜெர்மனியில் கொட்டமடிக்கும் மன்னரின் காதல் சேட்டைகளை குறித்து சமூக ஊடகத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் செய்தி வெளியிட்டதனை தொடர்ந்து நமக்கு எதற்காக ஒரு மன்னர் என்ற ஹேஷ்டேக் தாய்லாந்தில் பிரபலமானது நிறைவிற்கின்றது